அன்பான மாணவர்களே, அனைவருக்கும் எனது மனப்பூர்வமான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நம்ம வந்து ப்ளஸ் டூவில் 5.1 அப்படிங்கிற பயிற்சியில் உள்ள 6வது செம் பார்க்க போகிறோம். அந்த செம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நண்பகலில் ஏ என்ற கப்பல் பி என்ற கப்பலுக்கு மேற்கு புறமாக 100 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. கப்பல் ஏ ஆனது மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு நோக்கி செல்கிறது. கப்பல் பி ஆனது மணிக்கு 25 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு நோக்கி செல்கிறது எனில், மாலை 4 மணிக்கு 2 கப்பலுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு வேகமாக மாறுபடும் என்பதை காண்க. மாணவர்களே, இப்போ நம்ம வந்து கணக்கு சால்வ் பண்ண போறோம். தீர்வு சொல்யூஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 12 மணி அளவில் கப்பல் எப்படி இருக்கு, அது பொசிஷன் என்ன, 12 மணி அளவில் அதனுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கல. ஏ என்ற கப்பல் பி என்ற கப்பல் அப்படின்னு 2 கப்பல் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே கிழக்கு ஒன்று மேற்கு ஒன்று. அப்போது ஏங்கிற கப்பலுக்கும் பிங்கிற கப்பலுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் 100 கிலோமீட்டர் அப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. இது எத்தனை மணிக்கு, 12 மணிக்கு. இப்போது இந்த கப்பல் 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணுதுங்க. அப்போது இந்த ஏங்கிற கப்பல் ட்ராவல் பண்ணுறது என்ன வேகத்தில்னா, டிஎக்ஸ் பை டிடி 35 கிலோமீட்டர் பர் ஹவர், 1 மணி நேரத்து வேகத்தில் போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா பிங்கிற கப்பல் வடக்கு நோக்கி, அப்போது ஏங்கிற கப்பல் கிழக்கு நோக்கி போகல, பிங்கிற கப்பல் வடக்கு நோக்கி போகுது, வடக்கு நோக்கி போகுது அப்படிங்கிற இப்படி போகுது. அப்போ இது எப்படி இருக்கும் இந்த பொசிஷன் அப்படின்னு சொன்னால், இந்த பிங்கிற கப்பல் வடக்கு நோக்கி இப்படி போகுது. அப்போ பி, இப்போ இது மணிக்கு எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படின்னு சொன்னால், இங்கே பார்த்தீங்கன்னா டிஒய் பை டிடி வந்து 25 கிலோமீட்டர் பர் ஹவர், 1 மணி நேரத்துக்கு வேகம் இப்படி போகுது. அப்போ என்னோடய பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வரும். அப்படின்னா ஏ இங்கே வந்துடுது, பி இங்கே இருக்குது. அப்போ எப்படி வருதுன்னு சொன்னாப்பா, இந்த மாதிரி ஒரு அமைப்பில் படம் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஏக்கும் பிக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் எவ்வளவு மணிக்கு வேகத்தில் வித்தியாசப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய கொஸ்டின். அப்போது நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்கிற கப்பல் இங்கே இருந்து இங்கே ட்ராவல் பண்ணியிருக்கு, கிட்டத்தட்ட 4 hours ட்ராவல் பண்ணி நகர்ந்து போயிருக்கு. அப்போ 4 hours இது நகர்ந்து போகையில் இதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிக்கு 35 கிலோமீட்டர் போகையில் 35 × 4 பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு கிடைக்குதுன்னு சொன்னால், 140 கிலோமீட்டர். அப்போ 35 இங்கேருந்து போய் 140 கிலோமீட்டர் போகுது. அப்போ 4 மணி நேரத்தில் ஏ நகர்ந்த தூரம் 140. ஆனால் நமக்கு ஏக்கும் பிக்கு உள்ள வித்தியாசங்கள இந்த பகுதி நமக்கு வராது. இது ஆல்ரெடி கணக்கில் கொடுத்த 100 கிலோமீட்டர். இதை நம்ம கழிச்சிட்டோம்னு சொன்னால் மிச்சம் இருக்கக்கூடிய x = 40 கிலோமீட்டர். இப்போ 40 கிலோமீட்டர் இருந்து 4 மணி நேரத்தில் ட்ராவல் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மணிக்கு 25 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுங்கல, 4 மணி நேரம், 1, 2, 3, 4 மணி நேரம், 4 × 25 = 100, y = 100 கிலோமீட்டர். அப்போ 4 மணி நேரத்தில் பிங்கிற கப்பல் 100 கிலோமீட்டர் ஆகும், ஏங்கிற கப்பல் 140 ட்ராவல் பண்ணியிருக்கு. ஆனாலும் ஏக்கும் பிக்கு இடைப்பட்ட தூரங்கையில் நமக்கு இந்த 100 கிலோமீட்டர் வராது, மிச்சக்கூடிய 40 கிலோமீட்டர் நம்ம கவுண்டிங்கில் எடுத்துக்கணும். அப்போது இதனுடைய இசட் என்ன, டிஇசட் பை டிடி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் நமக்கு கிடைச்ச க்வெஸ்சன். இப்போ இதை நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற நமக்கு கொடுக்கப்பட்டதை தெளிவாக எழுதிட்டோம். அப்போது கொடுக்கப்பட்டது கிவனில் என்ன வருது, கொடுக்கப்பட்டவை கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், நமக்கு ஏபிக்கு இடைப்பட்ட தூரம், ஏபி கப்பலின்
அப்போ ஏபி கப்பலுக்கு, கப்பலுக்கு உள்ள வித்தியாசம், வித்தியாசம் அப்படிங்கல எவ்வளோப்பா வருது, வித்தியாசம் எவ்வளோ வருது அப்படின்னா கணக்கில் கொடுத்துருக்கிறது 100 கிலோமீட்டர். சரி, அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்கிற கப்பல் டிராவல் பண்ணுறது, ஏங்கிற கப்பல் கப்பலின் வேகம், கப்பலின் வேகம் அப்படிங்கல என்ன வருதுன்னு சொன்னப்பா, டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு 35 கிலோமீட்டர் பர் ஹவர் கணக்கில் கொடுத்துருக்காங்க. அதே போல பியின் கப்பலின் வேகம், கப்பலின் வேகம்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒய்யை பொறுத்து வடக்கு நோக்கி போறதுனால டிஒய் பை டிடி எவ்வளவு வருதுன்னு சொன்னாப்பா, 25 கிலோமீட்டர் பர் ஹவர். இப்போ நாலு மணி நேரம் கழித்து அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, டு ஃபைண்ட் கண்டுபிடிக்கப்பட வேண்டியது என்னன்னு சொன்னால், 4 மணி நேரத்திற்கு பிறகு அப்போது அது கப்பலுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ டி ஈக்குவல் டு 4 மணி நேரத்திற்கு பிறகு அப்படின்னு வரையில, இப்போ கப்பல் டிராவல் ஏயின் தூரம், ஏ கப்பலின் தூரம் எவ்வளோ வருதுன்னு சொன்னாப்பா, ஏங்கிற கப்பலின் தூரம் 140 கிலோமீட்டர் ஆயிடுது. அப்போ நமக்கு என்ன ஆக்சுவலாக 140 கிலோமீட்டர் ஆயிடுது. பிங்கிற கப்பல் என்ன ஆகுதுன்னு சொன்னா, பி கப்பலின் தூரம் எவ்வளோ வருதுன்னா நமக்கு 100 கிலோமீட்டர் ஆகுது. இப்போ நம்மளுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு படத்தில் இருந்து என்ன தெரியும் சொன்னால், படத்தில் இருந்து அப்படின்னு சொன்னால் ஏஓபி அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போது ட்ரையாங்கிள் நமக்கு என்ன கிடைக்குன்னு சொன்னாப்பா, ஏஓபி அப்படிங்கிற முக்கோணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இது பித்தாகரஸ் தியரம், ஏன்னா 90 டிகிரியில் கிராஸ் பண்ணுது. ஸோ பை யூசிங் த பித்தாகரஸ் தியரம் கான்செப்ட் படி இது எப்படி இல்லைன்னு சொன்னாப்பா, நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர்டு, அதாவது ரெண்டு பக்கம் நமக்கு பித்தாகரஸ் தியரப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலானது 3வது பக்கங்களின் கர்ணத்திற்கு சமம் அப்படிங்கிற அந்த பித்தாகரஸ் தியரம் கான்செப்ட் படி நம்ம இங்கே எழுதிக்கிட்டோம். அப்போ என்ன கிடைக்குதுன்னு சொன்னால், நமக்கு எக்ஸோட மெஷர்மெண்ட் நல்லாவே தெரியும், நமக்கு 40 ஸ்கொயர்ட். ஒய்யோட வித்தியாசம் எவ்வளவு தெரியுது, ஒய்யோட வித்தியாசம் எவ்வளவு தெரியுதுன்னு சொன்னாப்பா, 100. அப்போ 100 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர்ட். அப்போ என்ன வரும், நன்னாங்க 16 2 சைபர். இங்கே பார்த்தீங்கன்னா 100 ஸ்கொயர்னா 10,000 ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர்ட். அப்போ ரெண்டையும் கூட்டிங்கன்னா என்னப்பா வருது, 0 0 6 1 1 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நமக்கு இசட்டு. இப்போ இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. மணிக்கு அப்படின்னு நகர்ந்து போகையில் அது ஒவ்வொரு மணி நேரத்திற்கு எவ்வளோ வேகத்தில் நகருதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸை பொறுத்தவரை ஏங்கிற கப்பல் மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்திலையும், ஒய் பிங்கிற கப்பல் ஒய்ங்கிற ஆக்சிஸை பொறுத்து மணிக்கு 25 கிலோமீட்டர் வேகத்திலையும் நகர்ந்து போகுது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. அப்போ நமக்கு என்ன பண்ணுறோம், ஃப்ரம் 1வது ஈக்குவேஷன்லேருந்து ஃப்ரம் 1வது டைம் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி டயத்தை பொறுத்து நம்ம வைக்கணும். ஏன்னா மணி அப்படிங்கிற ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நகரையில் இசட் எப்படி நகருது அப்படிங்கிறத நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணல, ஃப்ரம் 1 டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டியை பொறுத்து பண்ணல என்ன கிடைக்குன்னு சொன்னால், நமக்கு இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் இருக்குது. இதை டிஃபர் பண்ணிங்களா, 2x இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி ப்ளஸ் 2y இன்ட்டு டிஒய் பை டிடி ஈக்குவல் டு 2z இன்ட்டு டிஇசட் பை டிடி அப்படின்னு வந்துடுது. ரெண்டு காமனாக இருக்கிறதுனால ரெண்டால் வகுத்திட்டீங்கன்னு சொன்னால் என்ன கிடைக்குன்னு சொன்னாப்பா, எக்ஸ் டிஎக்ஸ் பை டிடி ப்ளஸ் ஒய் டிஒய் பை டிடி ஈக்குவல் டு இசட் டிஇசட் பை டிடி அப்படின்னு கிடைக்குது. இந்த இசட்டுங்கிறது நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம், அது கீழே கொண்டு வந்து ஆர்கச்ச சைடில் இருக்கிறனால எல்கே சைடு வரையில் என்ன வரும்னா, 1 பை இசட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிடி ஈக்குவல் டு
என்ன வரும், dz பை dt அப்படின்னு வருது. இப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், தெரியுது நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னப்பா, நமக்கு இந்த ஈக்குவேஷனில் என்ன தெரியும்னு சொன்னப்பா, வேல்யூ வரையறோம். இப்போ நமக்கு இந்த ஃபார்முலா படி நமக்கு என்ன தெரியும்னா, ஆல்ரெடி எல்லா வேல்யூஸும் தெரியும். அப்போ நம்ம என்ன தெரியுது அப்படின்னு சொன்னப்பா, ஒன்று பை இசட்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னதுன்னா 11600 கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும், 40. படத்துலேயும் நமக்கு தெரியுது எக்ஸோட வேல்யூ 40 படத்தில் தெரியுது. dx பை dt அதுவும் நமக்கு தெரியுது, 35 அப்படின்னு தெரியுது. ப்ளஸ் ஒய் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒய்யோட மெஷர்மெண்ட்டு 100 அப்படிங்கிறது படத்துலேருந்து நமக்கு தெரியுது. நம்ம ஒய்யோட டிஓ பை டிடி அதனுடைய வேகம் எவ்வளவு, 25, அதுவும் நமக்கு தெரியுது. கணக்கில் கொடுத்துருக்கோம் கிலோமீட்டர் பர் ஹவர் 25 போகுது. அப்போது அது ரெண்டுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் dz பை dt என்ன அப்படிங்கல, இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கல பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு சைபருக்கு 100 எடுத்துக்க, இதை எப்படி பிரிக்கலாம்னு சொன்னால், இப்படி பிரித்து இப்படி 100 பிரிச்சுக்க முடியும். இப்போ பிரிக்கினா என்னப்பா கிடைக்குது அப்படின்னு சொன்னால், 35 நாள் 4 சேமிச்சு 2 12 14, ஸோ இப்படி வந்துடுது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2500 அப்படின்னு கிடைக்குது. dz பை dt அப்போ என்ன கிடைக்குதுன்னு சொன்னால், நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 10000, இங்கே வெளியே ரூட் எடுக்கல, இது 100 ரூட் எடுத்தோம்னா 10 வந்துடும். 116 அப்படிங்கல 29 × 4 116 வரும். இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 0 0 5 4 9 2 1 3 ஈக்குவல் டு dz பை dt அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதுலேருந்து ரூட் எடுக்கல, 4 ரூட் எடுக்கல, வெளியே என்ன வரும்னு சொன்னால் 2 வந்துடும். அப்போ 20 √29 × இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 3900 அப்படின்னு வருது. dz பை dt அப்போ என்ன கிடைக்குதுன்னு சொன்னால், நமக்கு இதை அடிச்சிட்டிங்கன்னு சொன்னால், ரெண்டாள் அடிச்சிங்கன்னு சொன்னால் 1 2 மிச்சம் 1, 9 2 18 8 மிச்சம் 1 2 10 அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குன்னு சொன்னால், 195 டிவைட் பை √29 ஈக்குவல் டு dz பை dtன்னு கிடைக்குது. அதாவது இதில் வித்தியாசம் இந்த ரெண்டுக்கும் ஏபிங்கிற இடையில் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் மணிக்கு எவ்வளோ நேரம் போகுதுன்னு சொன்னால், 195 / √29 அப்படிங்கிற விதத்தில் இது மாறிக்கிட்டே போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போது இதில் ஏபிக்கு இடையில் உள்ள வித்தியாசம் மணிக்கு எவ்வளோ வருதுன்னு சொன்னால், ஏபி என்ற கப்பலுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் மணிக்கு மாறுபாடு வீதம், மணிக்கு மாறுபாடு வீதம் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா, dz பை dt ஈக்குவல் டு 195 / √29 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு வருது. இதுதான் நீங்கள் எடுத்து எழுத வேண்டிய ஆன்சர் ஆகும். நன்றி.